கண்ணாடி திரைப்படத்தில் நடித்ததுக்கு வாய்ப்பு கிடைத்த கொடுத்த டைரக்டர் கார்த்திக் ராஜு அவர்களுக்கு தேங்க்ஸ். டைரக்டர் ப்ரொடியூசர் சுபு சார் எல்லாரும் தேங்க்ஃபுல். ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மூவி, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறோம். ஒரு புதுமையான ஸ்க்ரீன் பிளே, நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டிஓபி பி கே வர்மா சாரோட ஒர்க் வந்து கண்டிப்பாக அந்த படத்துக்கு அப்புறம் அதிக அளவு பேசப்படும், கண்டிப்பாக எல்லாரும் அதை மென்ஷன் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். சந்தீப் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நிறைய ஷார்ட்ஸில் வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்ணணும். ஸோ அப்போ அவர் ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் இட் வாஸ் வெரி ஈஸி அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓவரால் பிக் தேங்க்ஸ் டு என்டையர் டீம், நன்றி. வணக்கம். ஃபர்ஸ்ட் வித் யூ டுடே வாஸ் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே. ஐ ஆம் மேக்கிங் மை டெபியூ அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட், ஸோ இட் மீன்ஸ் அ லாட் டு சுபு சார், சந்தீப், everyone, because everyone really and supported me. I just ask for him and for me enjoy it, because it's a lot of things, humor, thriller, so I really really worked very very hard. டீசர் ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது டீசர் போய் பார்த்து நான் கீழே கமெண்ட்ஸ்லாம் படித்தேங்க. நிறைய பேர் சந்தீப் நல்ல ஆக்டர், நல்ல படங்கள் பண்ணுறான், இவனுக்கு ஒரு நல்ல பேர் வரணும்ன்ற ஒரு குட்வில் நிறைய தெரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேங்க. ஒரு நடிகனுக்கு அதை விட ஒரு சந்தோஷம் எதுவாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது இதுக்காக தான் எல்லாம் போராடிட்டுருக்கோம், கஷ்டப்பட்டுருக்கோம். என்ன நான் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தேட்டர் 2 வருஷம் ஆயிடுச்சு. மாயவனும் எனக்கு தெரிஞ்சு போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் டிசம்பர்லாம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் ரிலீஸும் எனக்கு கிடையாது. அது இன்னும் 2 வருஷத்துக்கு ஒரு படம் மாதிரி தான் வந்துட்டு இருக்குது, எதுக்கோ தெரியல. ஸோ அந்த இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எனர்ஜி. ஓகே, ஏதோ ஒன்று கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம், ஆடியன்ஸ் இதை பார்த்து ரியலைஸ் பண்ணுறாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. இவன் ஏதோ ஒன்று பூஜை பாவா பண்ணுறதுக்கு இல்லாமல் பார்த்து பார்த்து படத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து பண்ணிட்டு இருக்கான்ற ஒரு விஷயம் நோட் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு கண்டிப்பா நீங்க தான் காரணம், நீங்க தான் அவங்க வரைக்கும் படத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க, என் வார்த்தைகளை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. ஏன்னா இப்பெல்லாம் நான் நடிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சுங்க. பட் எப்பவுமே ஒரு படம் ஆரம்பிக்கும் போது பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்கும். என்னது இப்போ படம் ஆரம்பிக்கிறோம், நடிக்கிறோம், டெய்லி ஒரு புது கேரக்டர் தெரிய போறோம், ஒரு புது கதையை பண்ண போறோம்னு போகும்போது இப்பெல்லாம் பயமா இருக்குதுங்க, ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா ஏன்னா மற்றவங்களை பற்றி தெரியாதுங்க, நான் எனக்காக தான் படம் பண்ணலங்க, நான் ஆடியன்ஸ்க்காக தான் படம் பண்ணுறேன். ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும், அவங்களுக்கு அந்த படம் 10 பேர் குடும்பத்தோடு பார்க்கணும், சின்ன பசங்க சிரிக்கணும், ஃபேமிலியில் என்ஜாய் பண்ணணும். ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, மாநகரம் படம் முடிச்சுட்டு நானும் சிவி குமரம் படம் பார்த்துட்டு வெளியே வரோம், வேறு ஏதோ படத்துக்கு போயிருந்தோம். கீழே ஒரு ஆட்டோக்காரர் வந்து சரணா வந்து நீங்கள் தானே மாநகரம்ல இருந்தாரு. ஆமாங்க, என்ன வர்த்தான படங்க, குடும்பத்தோடு போய் பார்த்தேன். அந்த வார்த்தைக்காக தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எந்திரிச்சு போய் போராடுறது. இப்போல்லாம் படம் எடுக்கிறது ஒரு கணக்கு, அது முடியணும், அது ரிலீஸ் பண்ணணும், இதை தாண்டி பப்ளிசிட்டி பண்ணணும். எங்கள் சுபுஜி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு எனக்கு தான் தெரியுதுங்க. ஏன்னா இதே இடத்துல 1 வருஷத்துக்கு முன்னாடி நரகாசனுக்காக நான் வந்தேன், இனி வரைக்கும் படம் வெளியே வரல. அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், வேற படத்துக்கு போகிறான்னு எனக்கு தெரியும். மாயவனுட்டு படம் எடுத்தோம், சிவி குமார் மிகப்பெரிய தயாரிப்பாளர், இயக்குநராக முதல்வாட்டி அறிமுகமாகறாரு. அந்த டைம்ல ஞானவேலன் ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்போ அதுவே பயங்கர போராட்டத்தை பாட்டு தான் ரிலீஸே ஆச்சு. ரிலீஸ் ஆனதும் தெரியாது, போனது யாருக்கும் தெரியாது. ஆனால் அமேசான் எல்லாரும் பார்த்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்குங்க, சம படங்க சூப்பர் படங்கன்னாரு. சின்ன வருத்தம், நம்ம யார் தியேட்டர்ல ஸ்கிரீனை பார்த்து எந்த படத்தை என்ஜாய் பண்ணணும்னு எடுத்தோமோ அவங்களுக்கு படம் போய் சேரவே மாட்டேங்குது. ஸோ நாங்கள் எந்த ஆசையோட எந்த நம்பிக்கையோட ஒரு படத்துக்காக உழைக்கிறோமோ அது ரொம்ப பயமா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது கஷ்டத்துக்கு யார் யார் என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கோம், இவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறது எல்லாரும் படத்துக்கு சொல்றாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், எங்கள் டைரக்டர் கண்டிப்பாக திட்டுவாரு. நேற்று தெலுங்கு பேசுகிறது கூட சொன்னேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, எங்கள் கார்த்திக் ராஜ் சாருக்கு 46 வயசு, 16 நம்புவாங்களா, அவர் ஒத்துக்கவே மாட்டார் வெளியே சொன்னேன். சித்த செட்டில் கூட எல்லாம் சித்தப்பாந்தான் கூப்பிடுவாங்க. பட் அவருக்கு 2 பொண்ணுங்க, ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப், சிஜி டெக்னீஷியனாக இருந்தார். எல்லாத்தையும் விட்டு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் இல்லை, என் ஆசை டைரக்டர் ஆகணும், நான் டைரக்டராக பண்ணுறேன்னு ஆரம்பித்தப்போ அவங்க மொத்த குடும்பமும் சப்போர்ட் பண்ணிச்சு, இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எங்கள் ஹீரோயின் பார்க்க அவங்க வந்து யஷ்ராஜ் பாம்பேலாம் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வாழ்க்கையை எவ்வளோ கஷ்டப்படுதோ எங்களுக்கு தான் தெரியும். இப்போ எனக்கும் எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எனக்கு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் ஏன் பண்ணுறோம்னா, யூஸ்வலாக எந்த வேலை பண்ணாலும், ஒரு காலேஜில் படித்தாலோ ஒரு வேலை பார்த்தாலோ, நம்ம யாருக்காக வேலை பார்க்கணும்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்.
இவங்கதான் எங்க பாஸ் இவங்கதான் எங்க கிளைண்ட் அவங்க இதுதான் கேக்குறாங்கன்னு. ஆனா நாங்க சினிமா பண்ணும்போது எங்களுக்கு வர ஆடியன்ஸ் எங்க யாருக்குமே பர்சனலா தெரியாது. உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணுன்ற ஒரே ஒரு ஆசைக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதுவும் நாங்க செல்ஃப்லெஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணலங்க, பக்கா செல்ஃபிஷா தான் பண்றோம். எங்களுக்கு பேர் வரணும், எங்க படம் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு செல்ஃபிஷ்னோட தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த செல்ஃபிஷ்னஸ் என்ன, நாங்க சூஸ் பண்ணிக்கிட்ட எங்க ப்ரொஃபஷனால எங்க குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. ஸோ கண்டிப்பா நாங்க எடுக்கிற படம் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணுன்ற ஒரு ஆசை தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் போன வாரம் தான் ரிலீஸ் பண்ணுங்க, எங்க அம்மாவுக்கும் எங்க பெரிய அம்மாவுக்கும் இங்க வரைக்கும் ஒரு சேலை கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. அப்பதான் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாம் இந்த எங்க என்டையர் ஜென்ரேஷனு எங்க லைஃப் எங்க வாழ்க்கை எங்க கரியர் எங்க விஷன் எங்க ப்ரொஃபஷன் போய் குடும்பத்துக்கு யாருக்குமே எதுவுமே பண்ணவே மாட்டோம்ங்கிறாங்க. அது யோசனையே வர மாட்டேங்குது. ஸோ எனிவேஸ் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, உண்மையா ஒரு சூப்பரான படம் எடுத்துருக்கோங்க, கண்டிப்பா ரிலீஸ் ஆயிரும், ஓரளவுக்கு நல்லாவே ரிலீஸ் ஆகும் நம்புறேன். உங்க சப்போர்ட் தேவை, அதுவும் பிடிக்கலன்னா பண்ணாதீங்க, கண்டிப்பா படம் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் கண்டிப்பா கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருங்க. ஏன்னா நான் உங்கள்ட்ட மட்டும் தான் கேட்க முடியும், வேற யாருக்கும் நான் கேட்கவும் முடியாது. ஸோ அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். அண்ட் பயங்கரமா போராடிட்டோம் இந்த படத்துக்கு. இப்போ இன்னைக்கு எல்லாம் சந்தோஷமாக பேசிட்டு இருக்கோம். இந்த படத்தை இன்னைக்கு இப்படி ஒரு படமா வெளியே கொண்டதுக்கு எவ்வளவு போராடி இருக்கும் எங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பா இதுக்கு முழுமையான கிரெடிட் எங்க ப்ரொடியூசர் சுபுஜிக்கு தான். ஏன்னா நிறைய நாங்க எப்படிலாம் ரீஷூட் பண்ணோம்னா, ஒரு காஃபி ஷாப் எடுத்தோம், அது விஜுவலா நல்லா இல்ல, ஓகே இல்ல நம்ம ஸ்கிரீனுக்கு கொடுக்கறது கரெக்டா இருக்கணும், அது ரீஷூட் பண்ணோம். பெஸ்ட் படமா தான் வெளியே வரணும்ன்ற ஒரு இதுக்காக அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் போராடி இருக்கோம். அதுக்கு எங்க டிஓபி பி கே வர்மா, எங்க எடிட்டர் கே எல் பிரவீன், எங்க மியூசிக் டைரக்டர் தமன், மை கோஸ்டார் ஆன்யா, எல்லாரும் ஒத்துழைச்சு எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்க லிரிக்ஸ் சேஷா ராத்திரி 3:30 லிரிக்ஸ் ரெஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னா தமன் ஆப்வியஸ்லி ஒரு பிஸி மியூசிக் டைரக்டர், எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு, பெஸ்ட் அவுட் புட் கொடுத்துருக்காரு. நீங்களே பாத்தீங்க, அவர் சரணம் 3 தான் ஹெல்ப் பண்ணுவேன்னு அந்த டைம்ல பாவம் சேஷா. அவர் வந்து அவர் இன்ஃபேக்ட் சேஷா என் தங்கச்சியோட கிளாஸ்மேட், எனக்கு மீட் பண்ணப்போதான் தெரிஞ்சது. ஸோ ஒரு டீமா ஒரு நல்ல இந்த ஒரு படத்தை வரைக்கும் நான் ரொம்ப தைரியமா கான்பிடண்டா சொல்ல முடியல. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க யாருமே இந்த படத்துல சுயநலத்தோட காசுக்காக வேலையே பார்க்கல. இந்த படம் ஜெயிக்கணும், 10 பிடிக்கணும்ன்ற ஒரே ஒரு ஆசையோட தான் மொத்த டீமும் வேலை பார்த்துருப்போம். எங்க சுப்புஜிய சேர்த்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 19 மேனேஜரா இருந்தவர், இப்போ 2 நல்ல படம் எடுத்திருக்காரு. ஒரு ஆடைன்ற ஒரு ட்ரெய்லர், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ட்ரெய்லர் வந்திருக்கு, அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் நீங்களா கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்ப கண்ணாடின்னு ஒரு படம் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போகுது. ஆனாலும் பயங்கரமா போராடிட்டு இருக்காரு, 12 வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்போம். உங்க எல்லாரையும் நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிற ஒரே விஷயம், படத்தை எப்படி உங்களுக்கு முன்னாடி போட்டு காட்டிடும். உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க. படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க. லவ் யூ ஆல்ங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.